வணக்கம். நாம் இப்போ வந்து அயோத்திதாச சிந்தனைகள் அப்படிங்கிற நூலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த நூலில் ஏற்றால எழுத்து பிழைகள் முழுமையாக களையப்பட்டது, 95% சொல்லலாம். இந்த நூல் எத்தனை பக்கம் அப்படின்னா ஏறத்தால 725 பக்கம். சரிங்களா, முன்பக்கம்லாம் இருக்குது. அப்படி மொத்தமாக பார்க்கும்போது இது வந்து 800 பக்கத்தை தாண்டுது. சரி, இதில் ஒரே ஒரு பொருளடக்கம் பார்ப்போம். இதில் 300-400 கட்டுரைகள் இருக்குது அயோத்தியாசர் எழுதுனது. இதில் ஒவ்வொன்றா நம்ம தொகுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ தொகுத்தல்னால் என்ன அப்படின்னா, ஒரு படத்தில் ஒரு PDF இருக்குது இல்லைங்களா, அதோட பட வடிவம் இது. இதை எழுத்து வடிவமாக மாத்திரம் தான் விக்கி மூல திட்டம். அப்போ இந்த பொருளடக்கத்தில் இது ஒன்று அழுத்தி பார்த்தீங்கன்னா, இதில் நீளமாக இருக்குது, சிவப்பாக இருக்குது. சிவப்பாக இருந்தால் விக்கியை பொறுத்த வரைக்கும் உள்ளார ஒன்று இல்லைன்னு அர்த்தம். நீளமாக இருக்குன்னா அது உள்ளார இணைப்பு இருக்குது, அதை அழுத்தி பாருங்கன்னு அர்த்தம். இதை இப்போ நான் அழுத்தி பார்க்குறேன். சரிங்களா, இந்த பக்கம் வருது. இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வலது பக்கம் படம் எதுவும் இல்லை, வெறும் எழுத்து மட்டும்தான் இருக்குது. சரிங்களா, இதோட படம் வந்து இந்த பக்கம் இருக்குது, அதெல்லாம் எடுத்துகிட்டேன் நான். சரி, இதை வந்து இப்போ தனியாக நான் வந்து திறந்து இங்கே வச்சுருக்கேன். சரிங்களா, இப்போ அதை திறந்து பார்ப்போம். இது எப்படி இங்கே வருது படம் எழுத்து மட்டுங்கன்னா, திறந்து பார்த்தா உள்ளார இது மாதிரி குறியீடுகள் ஒரு 12 வரி 10 வரி இருக்கும். 3, 6, 9, 10 வரி தான் இருக்குது. இப்போ இதில் வந்து இதுக்கு அடுத்து 21 இல்லையா, இது இங்கே 21 இருக்கும், மேலே பார்த்திங்கன்னா 25 இருக்கும். அப்போ இதிலேருந்து 4 கழிச்சா இந்த 21 வருது. எதனால் இங்கே அது அப்படி அப்படின்னா, அதுக்கு தான் நீங்கள் இங்கே பார்க்கணும். இங்கே வரிசையன் இங்கேருந்து தான் ஆரம்பிக்குது இல்லைங்களா. 1 மேலே 2 இருக்குது, இதுக்கு முன்னால் 2 இருக்குது, 2, 2, 4. 4 அப்புறம் அது 5வதாக வருது. ஆச்சுங்களா, அப்போ 5னா 4 வேறுபாடு வருது இல்லை, அதுதான் மனசில் வச்சுக்கணும். சரி, இப்போ 25 வந்து 4 கழிச்சா 21 இது. இதை அப்படியே நான் எடுத்துக்கிறேன், படி எடுத்துட்டு 21 அப்புறம் 22 நான் உருவாக்க போகிறேன். அப்போ இதை அழுத்துறேன். உங்களுக்கு மவுஸ் கனியை சுட்டி இருந்ததுன்னா, அதில் வீல் சக்கரம் இருந்ததுன்னா அதை அழுத்துனீங்கன்னா தனி பக்கமாகவே தற்கும். மேலே பிடிச்சி அழுத்துனீங்கன்னா இப்போ 25 இது இல்லைங்களா. இப்போ இது 26 உருவாக்க போகிறேன். இதில் அப்படியே நான் ஒட்டுறேன். முதல்ல ஒட்டிட்டு இப்போ இது வந்து 26, 4 கழிச்சிட்டுனா 22. சரியா, 22. இந்த 22 வேறு எங்கே எழுதுனா செக்ஷன், செக்ஷன்னா பிரிவு. அந்த பாருங்கள், இதில் பாருங்கள் செக்ஷன் இங்கே இருக்குது பாருங்கள், கடைசியில் இங்கேயும் 22 நான் மாற்றுறேன். அதை ஏன்னா 22வது செக்ஷன் இது பிரிவு. இந்த இடத்துல நம்ம வந்து இந்த உரைகள்லாம் வந்து ஆங்கிலத்தில் இருக்க காரணம், இது வந்து நிரல் இது, அதனால் அது அப்படி தான் இருக்கும். சரிங்களா, இப்போ இங்கே 22 மாற்றியாச்சு. இங்கே இதுக்கு முதல்ல வந்து என்ன இருக்குது, 24னால் இதில் வந்து 25 எழுதுறீங்க. ஆச்சுங்களா, இங்கே 20னால் 21 எழுதுறீங்க. இங்கே 22னால் இதுக்கு அடுத்தது வந்து 23, நெக்ஸ்ட்னா இது அடுத்தது தானே. இங்கே 26னால் 27. 1-1 அதிகப்படுத்தியிருக்கான், அவ்வளோதான். இப்போ இது எல்லாமே மாற்றியாச்சு. இந்த இடத்துல நம்ம மாற்றணும் எண்களை. இங்கே 127 முடியுதா, நம்ம எடுத்து ஒட்டியிருக்கோம், அது பழைய உரை தானே, அதனால் 127 இங்கே. சரி, இங்கே வந்து நம்ம என்ன எழுதுறோம், ஒரு ரெண்டு பக்கம் சேர்த்தே எழுதுவோம். 27னால் 29 எழுதுறோம். அப்போ 127 போன பக்கம் முடிஞ்சது, அது இங்கே ஆரம்பிக்குது 129. இப்போ இதை முன் தோற்றம் நான் பார்க்குறேன். முன் தோற்றம் பார்த்தா இதில் வந்து சரியாக இப்போ இது மட்டும்தான் வந்திருக்குது. ஆச்சுங்களா, நான் 130 போடுறேன். இந்த இடத்துல கொஞ்சம் குழப்பம் வர மாதிரி உங்களுக்கு இருக்கும். இந்த இடம் மட்டும் என்ன எண் போடுறது அப்படிங்கிறதுல ஒரு குழப்பம் வரும் உங்களுக்கு இல்லைங்களா. இந்த இடம் சொல்கிறேன், எந்த எண் போடலாம் அந்த இடத்துல அப்படிங்கிறது உங்களுக்கு குழப்பம் வருது. அனுபவம் வந்தால் தானாகவே வந்துடும். சரி, என்ன அனுபவம் வர்ற வரைக்கும் நான் தப்பு செய்கிறதா அப்படின்னா, அப்படி கிடையாது.
இப்போ பாருங்கள் 130 போட்டால் 23 வந்துடுது. அப்போ நான் 124 வந்துடுது. 127க்கு அப்புறம் 128 போடுறேன் நான். இப்படி எண்களை மாற்றி நீங்கள் முன் தோற்றம் பார்த்து கண்டுபிடிக்கலாம். 128 போடுறேன். போட்டால் இது பாதியிலே இருக்குதா, வெறுமனே இல்லைன்னு இருக்குது. இதுக்கு என்ன பண்ணலாம் எளிய வழினா, நான் முன்ன சொன்னது தான், அதிகமாக போட்டிங்கன்னா கடைசியாக இருக்கிற சொற்கள் தெரியும். அதாவது இது 22 இல்லையா, 22ல் கடைசியாக என்ன இருக்குது, இக்குலத்தோரின் சகல இடுக்கங்களும் நீங்கி சுகமடைவார்கள்னு இருக்குது. சரி, அப்போ அதை மனசில் வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே இதை வந்து 129 மாற்றுறேன் நான். நீங்கள் இப்படியும் மாற்றலாம். நீங்கள் 129 போட்டால் இங்கே என்ன வருது, இங்கே சுகமடைவார்கள்னு இருக்குது. நான் 128 போடுறேங்க அப்படின்னு பாருங்கள். 28 போட்டால் வருதா, அது வரும் பார்க்குறேன்னா வரல. சரி, 127 சில சமயம் போடுறேங்க அப்படின்னா வராது அது, இல்லையா? ஏன்னா நம்ம கண்டுபிடிச்சிட்டா 129 வரைக்கும் தான் வருது அப்படின்ட்டு பாருங்கள். இதில் வரவே இல்லை. சரி, அப்போ நம்ம இந்த இடத்துல என்ன போடணும், 129 அப்படின்னு போட்டு சேமிச்சிட்டுனா வேலை முடிஞ்சுது. 129 போட்டுட்டு முன் தோற்றம் பார்க்குறேன். இப்போ நீங்கள் இப்படியும் முடிவெடுக்கலாம், சரியா? 300 மொழி எழு உறுதியாக சொல்கிறதுனா இந்த பக்கத்தை திறங்க. இப்படி 79 இந்த இடத்துல சின்னதாக இருக்குது பாருங்கள். இதை திறக்கிறீங்க, அப்படி திறந்தீங்கன்னா இதில் வந்து 22 இங்கே ஆரம்பிக்குது, இல்லையா? 22 இங்கே ஆரம்பிக்குது. அடுத்தது 20 எங்கே முடியுதுன்னு பார்க்குறது 128 அழுத்துறேன். இதுலேயும் முடியவே இல்லை. அப்போ அடுத்தது அழுத்துறேன், 129. இங்கே முடிஞ்சிருச்சு, ஏன்னா 23 ஆரம்பிக்குது. அப்போ இந்த பக்கம் என்ன பக்கம், 129. அதை வந்து இந்த இடத்துல நீங்கள் எழுதிக்கலாம், சரியா? இந்த இடத்துல 129 இப்படியும் நீங்கள் எளிமையாக முடிக்கலாம். முடிச்சுட்டு இதை இந்த இடத்துல கண்டுபிடிச்ச பிறகு இதை எடுத்து இந்த இடத்துல ஒட்டிட்டு சேமிச்சிட்டா வேலை முடிஞ்சுது. அதே மாதிரி தான் பிற பக்கங்கள் நம்ம கண்டுபிடிக்கணும். இது நீளமாக மாறிடும், அதுக்கப்புறம் இது எப்படி, இதுவும் அதே மாதிரி, இதுவும் அதே மாதிரி. இப்போ இந்த சிகப்பாக இருக்கிறதுக்கு போகணும்னா இந்த பக்கத்தை திறந்து அதில் இருக்க தரவை முதல்ல எடுத்து போட்டுக்கணும். போட்டுட்டு தான் மாற்றணும். அப்படி தான் செயல்படணும். வணக்கம்,